எல்லாருக்கும் வணக்கங்க. ரீசெண்டாக வயநாட்டில் வந்துட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் சுமார் 300க்கு மேற்பட்ட இறந்துட்டு, இந்த காணொலி வாயிலாக அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எல்ஐசி பர்சனல் ஆக்சிடென்ட் இது சம்மந்தமாக ஒரு சின்ன தகவல் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நேரடியாக எல்ஐசி டோரை போய் தந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளைம் கிடைக்குங்க. சில குடும்பத்தில் வந்து ஒரு சிலர் தவறிட்டாங்க, ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட் எது இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் மொபைல் நம்பர் எல்ஐசி நியர்பை பக்கத்தில் இருக்க எல்ஐசி ஆஃபீஸ் போயிட்டு யார் வந்து இந்த நிலச்சரிவில் இறந்துட்டாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் அல்லது அவங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க எல்ஐசியில் பாலிசி போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட், ஒருத்தர் பர்சனல் ஆக்சிடென்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டோரை போய் தட்டினீங்க அப்படின்னா மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி வச்சு அவர் பாலிசி போட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லைஃப் அப்படின்னாவே நமக்கு காமனாக எல்ஐசி தான் பிராண்டடு, ஆனால் பர்சனல் ஆக்சிடென்ட் விதவிதமான புது புது கம்பெனியில் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பத்தில் மொத்த குடும்பத்தில் இருக்கிற நம்பர்களுமே வந்து இதாகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்துக்களாக இருந்த இந்து வாரிசு உரிமை சட்டப்படி அவங்களுடைய அப்பா அம்மாவோ சகோதரர்களோ இவங்க வந்து வாரிசாக வருவாங்க. முஸ்லீமுக்கு அவங்களுடைய முஸ்லீம் சட்டப்படி யார் வாரிசோ அந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் எல்ஐசியோட சேர்மனே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, உறுதுணை அணைக்கும் எவ்வளோ விரைவாக எங்களால் கிளைம் கொடுக்க முடியுமோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பாதிக்கப்பட்டவங்க உடனடியாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்சூரன்ஸ் அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த இறப்பை வந்து ஈடுகட்ட முடியாது, அதனுடைய வழியை வந்து நம்மளால் திரும்ப பண்ண முடியாது. ஃபைனான்சியல் ரீதியாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றிங்க.